டெங்குன்னா எந்த காலத்தில் நீ கேள்விப்பட்ட? எந்த காலத்தில் கேள்விப்பட்ட? இப்ப என்ன சொல்றான், டெங்கு கொசு கடிச்சிருச்சு, சரி கொசு உற்பத்தி ஆகிறத தடுக்கிறதுக்கு இப்படி ஒரு அரசு எங்கேயாவது இருக்கியா? பள்ளிக்கூடத்துக்கு போய் லட்ச ரூபா தண்டம் போட்டு இருக்கு, இங்க நீர் தேங்கிருச்சு, இவங்களுக்கு யார் தண்டம் போடுறது? யார் போடுறது? இங்க பாரு, சுங்கச்சாவடியை தாண்டி ஒரு ஒரு மிதிவண்டியில ஒரு ஈடு உள்ள ஒரு ஐயா வந்து இளநீர் வச்சு வித்துக்கிட்டு இருக்காரு. நாங்க போய் வண்டியை நிறுத்திட்டு இளநீர் குடிக்கிறோம், குடிச்சிட்டு எங்களை வெட்டி கொடுத்துட்டு தேங்காயை ரெண்டு ரெண்டா பிளந்து தாராரு வெட்டி, அதை சாப்பிட்டோன்னா அந்த அந்த இதை கொடுக்குறோம். அதை வாங்கி மெனக்கட்டு எடுத்து நாலு அஞ்சாறு வெட்டி வெட்டி தூக்கி வீசுறாரு அந்த ஐயா. ஏன் அப்படி வெட்டி போடுறீங்கன்னு, இல்லைன்னா தம்பி தண்ணி தேங்க கொசு வரும். அவருக்கு இருக்கிற அக்கறை என் அரசுக்கு ஏன் இல்லை? ஒரு நாடு நாடாக இருந்தால் மக்கள் வாழ்விடமாக இருக்கும், நாடு குப்பை நாடாக இருந்தால் கொசு உற்பத்தி ஆகிற இடமா இருக்கும். கொசுவின் நாட்டுக்குள்ள நீங்க குடியிருப்பீங்க, அதான் அதுக்கு பிரச்சனை. இது கொசு கடிக்குது, கொசு கடிக்குதுன்னா ஐயா நீ 5000 கோடி 50000 கோடி வச்சிருக்கலாம், ஒத்த கொசு போட்டு போயிருமியா? நீ கொசுகிட்ட தப்பிக்க முடியாது ராஜா, இது ஒரு மறைமுக போர், ஒரு பயோ வார். நீ எய்ட்ஸ் எப்ப வந்துச்சு? தாத்தா 10-15 கொண்டாட்டி வச்சு வாங்கினா எய்ட்ஸ் சாரல. எப்ப வந்துச்சு டெங்கு? எப்ப வந்துச்சு பன்றி காய்ச்சல்? எப்ப வந்துச்சு சிக்கன் குனியா? எப்ப வந்துச்சு? எல்லாம் நான் அனுப்புவான் ராஜா, கண்டுபிடிச்சு அனுப்புவான். முதல்ல நோயை தருவான், நோய்க்கு மருந்தும் தருவான். இது அவனுடைய வர்த்தகம். இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கையில இது ஒரு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்க ஒரு நாடு. நாட்டை வரியை விதிச்சிட்டு, ஜிஎஸ்டி வரியை விதிச்சிட்டு நிதியமைச்சர் மாண்புமிகு ஐயா அருண்ஜேட்லி சொல்றாரா இல்லையா, ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை. சந்தையில வியாபாரம் நடக்குமா, வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? அதான் அறிவார்ந்த மக்கள் அன்பு தம்பிதங்கள் சிந்திச்சு பார்க்கணும். சந்தை இதில் வியாபாரம் நடக்கும், வர்த்தகம் சிறப்பாக நடக்கும், மக்களின் வாழ்க்கை நன்றாக நடக்கும். அதனால சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்க ஒரு நாட்டில் மக்களும் ஒரு பண்டம் தான். மனித உயிருக்கு மதிப்பே இருக்காது, மனித மனித உணர்ச்சிகளுக்கு மனித உரிமைக்கு மதிப்பே இருக்காது. கொசு உற்பத்தி ஆகுதுன்னா அது காரணம் என்ன? நீர் தேங்குது. இந்த திராவிட கட்சிகள் பேசுறதுக்கு ஏதாவது அருகதை வச்சிருக்கா சொல்லு. ஒரு இடத்துல கழிவு நீர் மழை நீர் வடிக கால்வாய் வச்சிருக்கா? வடிகால் வாய்க்கால் வச்சிருக்கா? இல்ல இல்ல, எல்லா இடங்களையும் தூத்தாச்சு, ஆக்கிரமிச்சாச்சு, ஏரி குளம் குட்டை எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு தின்னாச்சு, நீர் ஓடி வருகிற தாரைகளை எல்லாம் ஆக்கிரமிச்சாச்சு. அப்புறம் அங்கங்க நீர் தேங்குதுன்னா சாலை எப்படி போடுறான்? இப்ப நீங்க பாத்துருப்பீங்க தொலைக்காட்சியில, வீட்டுக்கு போய் என் தம்பி தங்கைகள் என் அம்மா அப்பா எல்லாம் பாருங்க, ஒரு தொலைக்காட்சியில விளம்பரம் வருது. எதுக்கு? மோட்டர் பைக்கு உந்துருளிக்கு விளம்பரம் வருது. என்னவா வருது? ஒரு பொண்ணு 5-6 குடத்தை வச்சிருக்குது, அதுக்கு அந்த மோட்டர் பைக்காரன் அப்படி வந்து பாக்குறான், அதுக்கு இடம் கேக்குது, மோட்டர் பைக்ல ஏறி உட்காந்து பிடிச்சுக்கிறது. பிடிச்சிட்டோன்னா அவன் கூட்டிட்டு போறான். சாலை எப்படி இருக்கு? சவக்குழியா இருக்கு, குண்டும் குழியுமா இருக்கு. அதுல அந்த மோட்டர் பைக்கு அந்த பானை விடாம குழுங்காம கூட்டிட்டு போதான். அப்படிப்பட்ட டாக்டர் போட்டுக்கான, அப்படி சிக்கு சிக்குன்னு கூட்டிட்டு போதான். எதுக்கு? மோட்டர் பைக்கு விளம்பரத்துக்கு. உலக நாடுகள் பார்க்கும்போது மோட்டர் பைக்கை பாராட்டுமா, இந்த முட்டாப்பையிலுக்கு போட்டுக்க ரோட்டை பார்த்துக்கிறீங்கம்மா, எதை பார்க்கறோம்? பெருமைப்படுகிறேன். அடிப்படை கட்டமைப்பு இந்த நாடுதான். சாலை பளபளவென்று தேசிய நெடுஞ்சாலை போட்டிருக்கிறோம். எனக்கு கடை போட்ட, எங்க அப்பனுக்கு கடை போட்ட. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களை வேகமாக எடுத்துவதற்கு போடப்பட்ட கட்டமைப்பு. இவன் சொல்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு என்பது முதலாளிகளுக்கானது, நாட்டு மக்களுக்கானதல்ல. அது இல்ல, நிலத்தடி நீரை எவ்வளவுனாலும் உறிஞ்சிக்கொள்ளலாம் முதலாளிகள். கொக்கோ கோலா பெப்சி ஆவே இவே என் ஸ்டெர்லைட் கர்லைட் எல்லாம் இளம் உறிஞ்சு ஒப்பந்தம் போடுது. 2 லட்சம் உறிஞ்சி கொள்ளலாம், 2 லட்சம் லிட்டர் இவர் தான் காலையில இருந்து சாயந்தரம் ஆளுங்க வந்து நாய கையெழுத்து போட்டு கம்மி.
வாங்கிட்டு போயிடுறான், அவன் 2 லட்சம் 25 லட்சத்தை உறிஞ்சிட்டு போவான். இது ஆட்டா பொண்ணு நிலமடா, என் தாய் நிலமடா, என் தாய் நிலம். எப்படி விட்டு போவான் நீ? எவன் உறிஞ்சி காசு வச்சிருக்கான் அவளை வரையும் திருப்பி பச்சை மட்டை கிட்ட அடிச்சு பறிப்பேன். பச்சை மட்டை கிட்ட அடி வாங்கினவனுக்கு தெரியும் எப்படி வலிக்கும். பச்சை மட்டையை கருக்க சீலிக்கிட்டு பிடிச்சு முதுகுல அடிச்சா தோல் மட்டையோட ஒரு ராஜா பிச்சு பெறுவேன். நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் மூக்கால தண்ணி குடிச்சாலும் நாங்க வெல்வத எவனும் தடுக்க முடியாது. போடு காட்டாத, நீ இவனுக்கு வெல்ல மாட்டான், இவன் இனவாதி பாசிஸ்ட் எல்லாம் சொல்லு. எங்க சுத்தி ஒரு நாள் என்னட்டு தான் நீ வந்து மாட்டுக்கு ஒரு முளைக்குச்சி அடிச்சு பெரிய கயிறு விட்டு மேய விட்டுருவான். அவர் எங்க வேணாலும் மேய்ச்சிட்டு முளைக்குச்சிட்டு தான் வந்து படுக்கணும்.